எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவு, எங்களுக்கான சப்போர்ட். இன்னைக்கு இந்தியால பெரிய அளவுக்கு ஜமீன்தார்ஸ் கிடையாது. ஜமீன்தாரி சிஸ்டம் வாஸ் அபாலிஷ்ட் பை இண்டிபெண்டன்ட் இந்தியன் கவர்மெண்ட். சோ உங்களுக்கே தெரியும், சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியால ஜமீன்தார்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லான பர்சன்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கேஸ் தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கேஸ். 1920களில் தமிழகத்துல வெளியான முக்காவாசி நாளிதழ்கள்ல இந்த கேஸை பத்தி தான் பேசினாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, கோயம்புத்தூர் பகுதிகளில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனாரு. இன்ஃபேக்ட் இந்த கேஸோட பிரைம் சஸ்பெக்டே இந்த ஜமீன்தார் தான். January 16 1920 சுமார் 98 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருக்க அரண்மனை புத்தூர்ன்ற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு போறான். அப்ப அந்த பையன் பார்த்தது என்னன்னா, அந்த பகுதியில ஒரு குழி இருக்கு. அந்த குழியில இருந்து ஒரு மனிதனோட ரெண்டு கால்கள் மட்டும் வெளியே நீட்டிட்டு இருக்கு. பயந்து போன அந்த சிறுவன் அலறி அடிச்சுட்டு ஓடுறான். ஊர் மக்கள் அந்த இடத்துக்கு கூட்டுறான். பல பேர் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த சீன் எப்படி இருக்குன்னா, தலையே இல்லாத ஒரு முண்டம் அந்த குழிக்குள்ள இருந்தது. அந்த முண்டத்தோட உடல்ல முக்காவாசி சதை பகுதிகளே இல்ல, மோஸ்ட்லி வெறும் எலும்பு தான் இருக்கு. அந்த மக்களும் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டோட வரலாற்றுல பல முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் ஒரு ஊர்ல நடந்திருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? ஏன் தமிழ் மொழியோட வரலாற்றை படிச்சாலுமே தமிழ் மொழியோட வரலாற்றுல இந்த ஊரோட பேர் அடிக்கடி ஹிட் ஆகும். ஆப்வியஸா இந்நேரத்துக்கு உங்களுக்கே அந்த ஊரோட பேர் தெரிஞ்சிருக்கும். எஸ், இட் இஸ் மதுரை. மதுரையை பத்தி குக்கு எஃப்எம்ல மதுரையும் தமிழும் என்ற ஆடியோ புக்கை கேட்டாங்க. நிஜமாவே இந்த புக் வேற லெவல்ல இருந்துச்சு. குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரி எக்கச்சக்க ஆடியோ புக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மாசமும் உங்களோட ஆடியோ லைப்ரரிய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ நீங்களும் குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணி உங்களோட நாலேஜை வளர்த்துக்கணும்னு வரும். குக்கு எஃப்எம் ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் இந்தியாலேயே உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டட் ஆடியோ புக் ஆப். இந்த ஆப்புக்கு பிளே ஸ்டோர்ல 4.5 ரேட்டிங் இருக்கு. ஏன், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த ஆப்ல ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் இருக்கு. PK15ன்ற கூப்பன் கோட பயன்படுத்தி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ற முதல் 500 பேருக்கு ₹399 கிடைக்கிற ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் 50% ஆஃப்ல ₹199 உங்களுக்கு கிடைக்குங்க. சோ குக்கு எஃப்எம் ஆப்பை மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க, உங்களோட நாலேஜ் கெயின் பண்ணுங்க. கோயம்புத்தூர் காவல்துறையோட துணை கண்காணிப்பாளருக்கு ஒரு தந்தி வருது. அந்த தந்தியில என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, பல நாட்களாவே தலை இல்லாத ஒரு முண்டம் எங்க ஊர்ல இருக்கு சார். தினமும் ஊர் மக்கள் அந்த அழுகிய பணத்தை வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. காவல்துறைக்கும் நாங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஆனா யாருமே இந்த விஷயத்த கண்டுக்க கூட மாட்டாங்க. சோ தயவு செஞ்சு உதவி செய்யுங்க அப்படின்றது தான் அந்த தந்தியோட கண்டென்ட். இந்த தந்தி கிடைச்ச பிறகு January 25 1920 இந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். கிட்டத்தட்ட இந்த பிணம் கிடைச்சு 9 நாள் கழிச்சு இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேஸ் நடக்கிறது 1920, சுமார் 98 வருஷத்துக்கு முன்னாடி. சோ இந்த காலத்துல இருக்க எந்த டெக்னாலஜிஸ்மே அப்ப கிடையாது. மருத்துவ துறையிலும் இன்னைக்கு அளவுக்கு அப்ப முன்னேற்றம் கிடையாது. இந்த சூழல தான் தலை இல்லாத ஒரு முண்டத்தோட கேஸ போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும். முதல்ல இறந்தவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா 9 நாளைக்கு முன்னாடியே அந்த உடல்ல பெரும் அளவுக்கு சதை பகுதி இல்ல, இப்ப அந்த பாடி ஃபுல்லா அழுகிருச்சு வேற, அந்த பாடியில தலையும் இல்ல. இறந்தவர் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால கோயம்புத்தூர் போலீஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ரீசெண்டா வந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் வந்தது என்னன்னா,
பாத்தீங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி இந்த பிணம் கிடைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மாவட்ட குற்றவியல் நடுவர் கிட்ட ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. செபஸ்டியன் என்ற நபர் தான் இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட் பிரகாரம் போலீஸ்க்கு தெரிய வந்தது என்னன்னா, குருசாமி ஒரு போட்டோகிராஃபர். இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் எக்கச்சக்க போட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, ஆனா 98 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிலைமை கிடையாது. போட்டோகிராஃபர்ஸ் பாக்குறதே ரொம்ப ரேர். சோ அந்த காலத்திலேயே போட்டோகிராஃபரா இருந்தவர் தான் குருசாமி. ஜனவரி 13ஆம் தேதி 1920ஆம் வருஷம் குருசாமியோட வீட்டுக்கு அதிகாலையிலேயே ரெண்டு பேர் வராங்க. குருசாமியோட வீடு எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. குருசாமி வீட்டுக்கு வந்த அந்த ரெண்டு பேரும் அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க நீலாம்பூர் கிராமத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு பஜனை கோஷ்டி வராங்க. நீலாம்பூருக்கு போற வழியில இருக்க கொளத்தூர்ல நம்ம வெயிட் பண்ணி அந்த பஜனை கோஷ்டியை போட்டோ எடுக்கணும். இதுதான் அந்த ரெண்டு பேரும் குருசாமி கிட்ட சொன்னது. இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு தேவையான பணத்தையும் தரேன்னு சொல்லிட்டாங்க. சோ குருசாமி வாஸ் ஃபைன். அன்னைக்கு மத்தியானம் தான் அந்த பஜனை கோஷ்டியை போட்டோ எடுக்கிறதுக்காக உங்களை கூட்டிட்டு போறோம்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு மத்தியானம் குருசாமியை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு குதிரை வண்டி வந்துச்சு. பட் ஜனவரி 13ஆம் தேதி மத்தியானம் வீட்டை விட்டு அந்த குதிரை வண்டியில வெளியே போன குருசாமி அன்னைக்கு நைட் ஆகுது வீடு திரும்பவே இல்லை. அடுத்த நாள் ஜனவரி 14ஆம் தேதியும் குருசாமியோட குடும்பத்தினர் அவருக்காக காத்துட்டு இருக்காங்க, ஆனா அப்பவும் குருசாமி வீடு திரும்பல. ஜனவரி 15ஆம் தேதி வேற வழி தெரியாம குருசாமியோட பையன் செபாஸ்டியன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றான். சோ போலீஸ் கிட்ட இருக்க டவுட் என்னன்னா, அரண்மனை புத்தூர்ல தலை இல்லாம முண்டமா கிடைச்சதே ஒரு உடல், அது ஒருவேளை குருசாமியா இருக்குமோன்றதுதான் அவங்களோட டவுட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரண்மனை புத்தூர்ல கிடைச்ச அந்த உடல்ல இருந்து போலீஸால எதுவும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி அந்த உடல் அழுகி போச்சு. மிச்சம் இருக்கிறது அந்த உடலுக்கு மேல இருந்த சட்டையும் வேஷ்டியும் தான். அந்த சட்டையிலையும் வேஷ்டியிலையும் சலவை தொழிலாளிகளோட குறியீடு இருந்துச்சு. இமீடியட்டா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, குருசாமியோட குடும்பத்தினரை கூப்பிடுறாங்க. இந்த சட்டையும் வேஷ்டியும் குருசாமி உடையதானு கேக்குறாங்க. குருசாமியோட குடும்பத்தினரால இந்த சட்டையும் வேஷ்டியையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுது, இது குருசாமியோட தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. குருசாமியோட குடும்பம் சலவைக்கு போடுற சலவை தொழிலாளியையும் விசாரிக்கிறாங்க போலீஸ். அந்த சலவை தொழிலாளிய என்ன கன்ஃபார்ம் பண்றாருன்னா, இந்த துணிமணி இந்த குடும்பத்தை சேர்ந்தது தான் கன்ஃபார்ம் பண்றாரு. சோ விக்டிம் யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, இறந்தவர் யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கேஸ்ல அடுத்த கேள்வி, யார் இவரை கொலை பண்ணது, எதுக்காக கொலை பண்ணது? அப்பதான் இந்த கேஸ்ல கோயம்புத்தூர் பகுதிகளில் இருந்த ஒரு முக்கியமான ஜமீனான சூலூர் சுப்பாராவ் உள்ள வராரு. இப்ப சூலூர் கோயம்புத்தூர் நகரோட ஒரு பகுதி. ஆனா 1920களில் கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்த ஒரு சின்ன கிராமம் தான் சூலூர். இந்த கிராமத்துல சூலூர் ஜமீன் கீழே மட்டும் சுமார் 4000 ஏக்கர் நிலங்கள் இருந்திருக்கு. இந்த ஜமீனை சேர்ந்தவர் தான் சுப்பாராவ். மனுஷன் கையில சின்ன வயசுல இருந்தே எக்கச்சக்க பணம், அவர் கையில எக்கச்சக்க செல்வம் இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு அவரோட வாழ்க்கையை வாழ்ந்தாரு சுப்பாராவ். சரக்கு பொண்ணுங்கன்னு அவரோட வாழ்க்கையை செலவழிக்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்ல, சுப்பாராவ் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர்னா, தனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு நினைச்சிட்டா அந்த பொண்ணை அடையாம விட மாட்டாரு. அந்த பொண்ணுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணா போவாரு. இந்த சூழல்ல தான் கிருபா பாய் அப்படின்ற ஒரு பொண்ணை பாக்குறாரு சுப்பாராவ். அந்த பொண்ணோட அழகுல மயங்கிடுறாரு. அந்த பொண்ணை எப்படியாவது அடைய ஆசைப்படுறாரு. கிருபா பாய் கிட்ட போய் அப்ரோச் பண்றாரு. ஆனா கிருபா பாய் சுப்பாராவை மதிக்க கூட இல்ல. இந்த கிருபா பாயோட அப்பா தான் குருசாமி. சோ சுப்பாராவ் என்ன பண்றாருன்னா, என்கிட்ட இருந்த எஸ்கேப் ஆக பாக்குற, உன்னை வேற மாதிரி என் கைக்குள்ள கொண்டு வரான்ட்டு குருசாமி கிட்ட போய் கிருபா பாய எனக்கு மனைவியா கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு. ராணி மாதிரி என்னோட மாளிகையில வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா ஊருக்கே சூலூர் சுப்பாராவை பத்தி தெரியும். அதனால குருசாமி சுப்பாராவோட ரிக்வஸ்ட ஏத்துக்கல. குருசாமி கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவரு, அதனால இமீடியட்டா கிறிஸ்துவ மதத்திலேயே ஒரு பையனை பிடிச்சு கிருபா பாய்க்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிடுறாரு. இப்ப சுப்பாராவுக்கு எப்படியாவது கிருபா பாய அடைஞ்சாகணும். அதுக்கு ஒரே தடங்களா இருக்கிறது குருசாமி மட்டும்தான். அதனால குருசாமியை கொன்னுட்டாருன்னு குருசாமியோட குடும்பத்தினர் போலீஸ் கிட்ட சொன்னாங்க. சோ போலீஸ் இமீடியட்டா சுப்பாராவையும் அவரோட மாளிகையில வேலை செய்யற ஆட்களையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விசாரணையில அவங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, ஜனவரி 13ஆம் தேதி அதிகாலையில குருசாமியோட வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்தாங்கல்ல, அது வேற யாருமே இல்ல, சுப்பாராவோட ஆட்கள் தான். சுப்பாராவோட அடியாட்கள் தான் இவங்க ரெண்டு பேரும். அதுல ஒருத்தர் பேரு முகமது கவுஸ், இன்னொருத்தர் பேரு பொன்னுசாமி ராஜு. இந்த ரெண்டு அடியாட்களையும் விசாரிக்கும் போது இந்த கேஸ்ல மூணாவது நபர் ஒருத்தர் சிக்கிறாரு. அவர் பேரு நஞ்சப்ப செட்டி. நஞ்சப்ப செட்டி வேற யாரும் இல்ல, சுப்பாராவோட நெருங்கிய நண்பர். இப்ப சுப்பாராவ், நஞ்சப்ப செட்டி, முகமது கவுஸ், பொன்னுசாமி ராஜு இவங்க நாலு பேரையும் விசாரிக்கும் போது இந்த கேஸ்ல அஞ்சாவதா ஒரு நபர் சிக்கிறாரு. அவர் தான் இந்த கேஸ்ல அப்ரூவரா மாறுறாரு. அவர் அப்ரூவரா மாறினதுக்காகவே இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கப்பட்டார். இந்த அப்ரூவர் தான் இந்த கேஸோட மொத்த டீடைல்ஸையும் வெளியே சொன்னாரு. குருசாமிய ஜனவரி 13ஆம் தேதி மதியானம் ஒரு பஜனை கோஷ்டிய போட்டோ எடுக்கிறதா சொல்லி குதிரை வண்டியில குளத்தூர் வரைக்கும் அவரை கூட்டிட்டு போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பஜனை கோஷ்டி வந்துடும், நம்ம அவங்கள போட்டோ எடுத்துடலாம் சொல்லி குருசாமிய குளத்தூர்லயே வெயிட் பண்ண சொல்றாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு, ஆனா பஜனை கோஷ்டி இன்னும் வரவே இல்ல. குருசாமிய குளத்தூருக்கு கூட்டிட்டு வந்த நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் இருட்டிடுச்சு சார், இனிமேல் போட்டோவும் எடுக்க முடியாது, பஜனை கோஷ்டி ஏன் இன்னும் வரலன்னு எங்களுக்கும் தெரியல, அதனால உங்களை திரும்பவும் வீட்லயே விட்டுறோம்னு சொல்றாங்க. எதுக்காக குருசாமிய மத்தியானத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கணும்னா, ஆல்ரெடி இதெல்லாம் ஆள் நடமாட்டமே இல்லாத கிராமம், இருட்டிடுச்சுன்னா மெயின் ரோட்ல ஒருத்தம் கூட இருக்க மாட்டான். அதுவும் நான் சொல்றது 1920களில். சோ இந்த சமயத்துல ஈஸியா குருசாமிய கொலை செய்யலாம். சோ ஆக்சுவலா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, குருசாமிய மறுபடியும் அந்த குதிரை வண்டியில ஏத்திட்டு அவரோட வீட்டுக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப சுப்பாராவ், முகமது கவுஸ்,
பாஸ் பொன்னுசாமி ராஜு ஒரு கார்ல வந்து அந்த குதிரை வண்டியை மறிக்கிறாங்க. இந்த மூணு பேரும் குருசாமியை அவங்களோட கார்ல கடத்திக்கிட்டு போறாங்க. ஆக்சுவலா அப்ரூவரா மாறினது வேற யாரும் இல்ல, அந்த குதிரை வண்டிக்காரர் தான். இதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது. இதெல்லாம் நடக்கிறது ஜனவரி 13 ராத்திரி. இந்த சம்பவம் நடந்து 3 கழிச்சு 16 காலையில அரண்மனை புத்தூர்ல தலை இல்லாத உடல் ஒண்ணு கிடைக்குது. இதுதான் இப்பத்திய கேஸ். சோ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, சுபாராவோட கார் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அவர்கிட்ட மொத்தம் 5 கார் இருக்கு. ஆனா எந்த கார்லயுமே இந்த கொலை சம்பந்தமா தடயம் கிடைக்கல. இந்த சூழல்ல தான் போலீஸ்க்கு தெரிய வருது, ரத்னம் ஐயர் என்பவரோட காரை சுபாராவ் ரீசெண்டா வாடகைக்கு எடுத்திருக்காரு. அவர் வாடகைக்கு எடுத்த காரை செக் பண்றாங்க போலீஸ். அந்த காருக்குள்ள ரத்த கறைகள் இருக்கு. அந்த ரத்த கறையையும் எவிடன்ஸா கலெக்ட் பண்ணாங்க போலீஸ். இந்த கேஸ்ல கோர்ட் என்ன தீர்ப்பளிக்குதுன்னா, சுபாராவ் நஞ்சப்ப செட்டி முகமது கவுஸ் பொன்னுசாமி ராஜு இவங்க 4 பேர் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும்னு சொல்லி இந்த 4 பேருக்குமே மரண தண்டனையை தீர்ப்பா தருது கோர்ட். ஆப்வியஸா சுபாராவ் தான் பயங்கர பணக்காரரான பர்சன் ஆச்சு. அதனால இந்த கேஸை ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்றாரு. இந்த கேஸ்ல சுபாராவ் சார்பா வாதாடுறதுக்காகவே இந்தியாலேயே ஃபேமஸான வழக்கறிஞர்களை தேடுறாங்க. அதுல ஏர்லி நாடன் என்ற வழக்கறிஞரை பிடிக்கிறாங்க. கொல்கத்தால இருந்து இந்த வழக்கு வாதாடுறதுக்காகவே அவரை சென்னைக்கு வர வழைக்கிறாங்க. அவர் இந்த கேஸ்ல என்ன வாதாடுறாருன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுபாராவுக்கு கிருபாபாய் மேலதான ஈர்ப்பு, அவங்களோட அப்பா மேல இல்லையே. அப்ப சுபாராவ் கடத்திருந்தா கிருபாபாய் தானே கடத்தணும், அவங்களோட அப்பா குருசாமி எதற்காக கடத்தணும்? அதனால சுபாராவ் குருசாமியை கடத்தவே இல்ல. பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, சுபாராவ் கிட்ட இருக்க 5 கார்களுமே பழுதடைஞ்சிருச்சு. அதுக்காக தான் அவர் வாடகைக்கு காரை எடுத்தாரு. கடத்தல் செய்யறதுக்குலாம் அவர் வாடகைக்கு காரை எடுக்கல. சுபாராவோட வீட்டுல 5 கார்களும் பழுதடைஞ்சு இருக்கிறதுக்கான சாட்சியங்களை கோர்ட்ல சமர்ப்பிச்சாரு நார்டன். நம்பர் 3, இந்த காரை ஜனவரி 13 தான் சுபாராவ் வாடகைக்கு எடுத்திருக்காரு. 11 கழிச்சுதான் இந்த காரை போலீஸ் அவங்களோட கஸ்டடி கீழே கொண்டு வராங்க. இந்த 11 காருக்குள்ள பயணம் செஞ்சவங்களுக்கு யாருக்குன்னா அடிபட்டு இருக்கலாம், அவங்களோட ரத்தமா இது இருக்கலாம். இந்த காருக்குள்ள இருக்கிறது குருசாமியோட ரத்தம் தான் ப்ரூவ் பண்ண போலீஸ் கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது. அதெல்லாம் விட முக்கியமான விஷயம், அரண்மனை புத்தூர்ல இருந்து கண்டெடுக்கப்பட்ட உடல் குருசாமி தான் எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா அந்த உடலுக்கு தலை இல்ல, சதை பகுதிகளும் பெருசா இல்ல, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு. அந்த உடல் போட்டிருந்த சட்டையை வச்சுதான் அத குருசாமினே சொல்றீங்க. ஜனவரி 13 குருசாமி காண போறாரு. ஜனவரி 16 90% சதை பகுதியை இழந்த உடல் அரண்மனை புத்தூர்ல கிடைக்குது. சப்போஸ் ஒரு பேச்சுக்கு குருசாமி ஜனவரி 13 இறந்ததா வச்சுப்போமே, இந்த 3 இயற்கையாகவே குருசாமியோட உடல் இந்த நிலைக்கு வர வாய்ப்பு கிடையாது. சரி, அந்த பகுதியில இருக்க மிருகங்கள் நாய் நரி கழுகு எல்லாம் குருசாமியோட உடலை பிச்சு தின்னுச்சுனே வச்சுப்போமே, அப்ப குருசாமியோட உடல் மேல இருக்க சட்டையும் வேஷ்டியும் கிழிஞ்சிருக்கணும்ல, அது மட்டும் எப்படி கிழியாம கிடைச்சது? சோ இது காவல்துறையால ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு வாதாடினாரு. யாரோ ஒருத்தர் போனது மேல குருசாமியோட சட்டையும் வேஷ்டியும் மாட்டி விட்டு இறந்தவர் குருசாமி தானே, போலீஸ் இந்த கேஸ பொய்யா ஜோடிச்சிருக்காங்கன்னு வாதாடினாரு. நாடனோட வாதத்தின் அடிப்படையில இந்த கேஸ்ல மரண தண்டனை வழங்கப்பட்ட 4 குற்றவாளிகள் இல்லைன்னு விடுதலை செய்யப்பட்டாங்க. சுபாராவ் மறுபடியும் அவரோட ஊருக்கு வந்து அவரோட லீலைகளை மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சாரு. மறுபடியும் சரக்கு பொண்ணுங்கன்னு சுத்த ஆரம்பிச்சாரு. அவருக்கு பிடிச்ச பெண்களை அடைய முயற்சி பண்ணாரு. குருசாமி இறந்து சரியா 5 கழிச்சு 1925 ஏப்ரல் 9 சுபாராவ் அவரோட தோட்டத்திலேயே கொல்லப்படுறார். அதுவும் மர்ம நபர்களால. சுபாராவோட தலையில பெரிய கல் போடப்பட்டு கொடூரமா கொல்லப்படுறார். அவரோட சேர்ந்து அவரோட 2 வேலைக்காரர்களும் கொல்லப்படுறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஊர் மக்கள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, சுபாராவ் செஞ்ச பாவம் தான் அவனை அழிச்சதுன்னு சொன்னாங்க. சோ இந்த கேஸ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுபாராவ் தான் குருசாமியை கொலை பண்ணதா நினைக்கிறீங்களா, இல்ல சுபாராவ் நிரபராதின்னு நினைக்கிறீங்களா? இந்த கேஸ் சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் கண்டிப்பா படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.